பொல்யூஷனை கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாப் பண்ண என்னோட சாய்ஸ் EVX-ஆ. என்னோட சாய்ஸும் EVX-ஆ எலக்ட்ரிக் பைக். மாற்றத்திற்கு தயாராகுங்கள். EVX-ஆ எலக்ட்ரிக் பைக். வடக்கொரிய முதல்வர் அவர்கள் ஆலோசனையின்படி நம்முடைய சென்னை மாநகராட்சியின் பராமரிப்பில் சென்னை மாநகரம் முழுவதும் 393 அம்மா உணவகங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நேரடியாக நாங்கள் மண்டலம் 10 இந்த அப்துல் ரசாக் சாலையில் அமைந்துள்ள அம்மா உணவகத்துக்கும் காலையில் வெங்கடாபுரம் பகுதியில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தையும் ஆய்வு செய்து இன்னும் பல அம்மா உணவகங்களை ஆய்வு செய்ய இருக்கின்றோம். எதிர்கட்சியினர் தவறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள சூழலில் பணத்துக்குரிய முதல்வர் அவர்கள் பதவியேற்ற நாள் முதல் இந்த அம்மா உணவகம் முன்னாள் முதல்வர் பெயர் அமர்ந்திருந்தாலும் கூட அது ஏழை எளிய மக்கள் பயனளிக்கின்ற வகையில் இருக்கின்ற காரணத்தால் அதை தொடர்ந்து அதை நடத்திடுங்கள் என்று அவர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தொடர்ந்து மிக சிறப்பாக இந்த அம்மா உணவகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அம்மா உணவகத்தின் அம்மா உணவகம் எந்த விதமான விலையேற்றங்களும் இன்றி மிக சிறப்பாக பொதுமக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் இது அமைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அம்மா உணவகத்தை மேலும் அம்மா உணவகங்கள் மண்டல அளவில் பராமரிக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்கின்றோம். இதில் இந்த தளவாட சாமான்கள் ஏதாவது ரிப்பேர் ஆகியிருந்தால் அந்த ரிப்பேருக்கு உடனடியாக பழுது பார்க்கின்ற பணியும் புதிதாக வாங்குகின்ற பணியும் அம்மா உணவகங்களுக்கு அந்த பெயர் பலகைகளை மாற்றி புதிய பெயர் பலகைகளை வைக்கின்ற பணியும் தொடர்ந்து செய்திட வந்து மண்டல அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம். மிக அந்த பணிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது ஒரு வருடத்திற்கு இந்த அம்மா உணவகம் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் மட்டும்தான் வருமானம் வருகின்றது. ஆனால் இதோட செலவு மதிப்பு தொகை கிட்டத்தட்ட உங்களுக்கு 97 லட்சம் ரூபாய், 97 வருட வருமானம், 97 கோடி வருடத்திற்கு செலவாகின்றது. அதில் வருமானம் வந்து 15 கோடி தான். ஆனால் பற்றாக்குறை 82.5 கோடி இருந்தாலும் கூட இது வந்து சேவை மனப்பான்மையோடு செய்யப்படுகின்ற காரணத்தினால் முதல்வர் அவர்கள் ஏழை எளிய மக்கள் பயனளிக்கின்ற இந்த திட்டமானது தொடர்ந்து எந்த விதமான விலை ஏற்றமும் இல்லாமல் தொடர்ந்து செயல்படுத்துங்கள் என்று மாநகராட்சிக்கு அறிவுறுத்தியதன் அடிப்படையில் தொடர்ந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த நிதியாண்டில் ₹4.5 கோடி இதுக்கு பராமரிப்பு தொகை ஒதுக்கியிருந்தும் இந்த நிதியாண்டில் 9 கோடி ரூபாய் கூடுதலாக, 4.5 கோடி ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்து எல்லா அம்மா 393 அம்மா உணவகங்களையும் பராமரிக்கின்ற பணியை மிக சிறப்பாக மாநகராட்சி முன்னெடுத்திருக்கின்றது. அதற்கதான் நம்முடைய மண்டல அலுவலருக்கு அம்மா உணவகத்தின் தனி அலுவலராக இருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சூரிய பிரகாஷ் அவர்களும் மாநகராட்சியின் நம்முடைய மதுக்குரிய துறையின் அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறையின் அமைச்சர் அண்ணன் கே நேரு அவருடைய அறிவுறுத்தலுக்கேற்ப நம்முடைய வழக்குரிய மேயர் அவருடைய ஆலோசனையின் பேரில் நம்முடைய ஆணையர் அவர்கள் நேற்றைய தினம் அறிவுறுத்தியிருக்கின்றார். எல்லா அம்மா உணவகங்களுக்கும் புதிய பெயர் பலகைகளும் அதற்குடைய விலை பட்டியல்களும் அனைத்து அம்மா உணவகங்களும் புதுப்பிக்க வேண்டும். அது பொதுமக்களுக்கு தேவையான வகையில் அத்தனை தளவாட சாமான்களும் உடையாக அவர்களுக்கு தெரிவித்து தர வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே எல்லா அம்மா உணவகங்களும் மிக சிறப்பாக இந்த அரசு கையாண்டு அம்மா சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. ஏழை எளிய மக்களும் பொதுமக்களும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோளாகவே தெரிவித்துக் கொள்கின்றோம். வேறதா இருக்காமா, வேற என்னமா செய்தி ஏதோ கேள்வி இருக்கா? கடந்த வருடத்தில் வந்து 120 கோடி ரூபாய் கிட்ட இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அம்மா உணவகத்தினால இதனால இந்த ஆண்டுக்கான பராமரிப்பு செலவெல்லாம் குறைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற போது இல்லை, இதுதான் செய்தியாகவே நான் சொன்னேன். இப்போ வந்து கூடுதல் எதுவாக இருந்தால் கூட இது வந்து சேவை மனப்பான்மையோடு செய்கின்றதுனால இந்த இதை வந்து நாங்கள் வந்து நஷ்டத்தை வந்து கணக்கில் கொள்ளவில்லை. தொடர்ந்து இதை நாங்கள் நடத்திட வேண்டும். பொதுமக்கள் ஏழை எளிய மக்கள் அதிகமாக பயன்பயன்வைக்கின்றனர் நடத்திருக்க என்று முதல்வர் அறிவுறுத்தியிருக்கின்ற தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த இதை கடந்த நிதியாண்டு 4.5 கோடி ஒதுக்கீடு, இந்த நிதியாண்டில் 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் பராமரிப்பு பணிக்காக மட்டும். இன்றைக்கு மனத்துக்குரிய முதல்வர்கள் காலையில் இதற்கான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்க இன்றைக்கு மாலை 4 மணி அளவில் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கின்றது நம்ம ரிப்பன் மாளிகை.